இந்தியாவின் பெரிய படங்கள் அப்படின்னு சொன்னோம்னா பத்தான் சொல்லலாம், அதுக்கப்புறம் RRR, பாகுபலி 2, இந்த மாதிரியான படங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாளில் முறியடிச்சிட்டு இன்றைக்கி உலகமாக வசூல் படைத்த நம்ம விஜயோடைய லியோ இந்த படத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 68 வந்து இறங்கிட்டார். இந்த படத்தை விபி டைரக்ட் பண்ணுற வெங்கட் பிரபு, மாநாடு படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மோகன், நம்ம மைக் மோகன் பழைய சில்வர் ஜூப்ளி ஹீரோ அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பல பேரை வந்து இரவில் தூங்க வைத்து கொண்டிருக்கும் மோகன் இளையராஜா பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக சிறப்பான பாடல்கள் சொல்லலாம். ஸோ அந்த மோகன் இந்த படத்தில் இருக்கிறாரு. ஸ்னேகா இருக்கிறாங்க, பிரபுதேவா இருக்கிறாரு, காதல் இளவரசன் பிரசாந்த் முதலே சொல்லிட்டேன், ஸோ அவர் இருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான வில்லன் அப்படிங்கும்போது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் ஷூட்டிங் 15 நாள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த படத்துடைய பூஜை வெளியீட்டு விழா. ஸ்னேகா லைலா எல்லாம் படத்தில் இருக்காங்க போல். ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை தயாரிக்குது. ஸோ ஒரு முறை நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருங்க. இறைவன் தியேட்டரிலாம் ரிலீஸ் ஆன ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவி, பட் பெரிய அளவு இந்த படம் எதிர்பார்த்தாலோ போகலை அப்படிங்கலாம். 26ஆம் தேதி இந்த படம் மல்டிப்புள் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸில். அதே மாதிரி சந்திரமுகி 2 தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆன ஒரு டிசாஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க.